ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் சேஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் யூனிட் 1 சேசிஸ் ஃப்ரேம் பார்ட் 2. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னோடய பிளேலிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ என்னோடய மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை விசிட் பண்ணுங்கள், அதில் இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செஸ்ஸஸ் ஃப்ரேம். ஸோ ஃப்ரேம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் என்னன்றதை ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரேம் செஸ்ஸஸ் ஃப்ரேம் அதுதான் ஃப்ரேம் சொல்லியிருக்கேன். ஸோ செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் வந்து ஒரு வெஹிக்கிளோட பேக் போன். வித்தவுட் செஸ்ஸஸ் ஃப்ரேம் அந்த வெஹிக்கிள்ன்றது நம்மளால் பில்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ஸஸ் ஃப்ரேமில் தான் வந்து எல்லா பொருளையுமே வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடியும், அதாவது அசம்பிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதோடய ஃப்ரண்ட் எண்டு, அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோடய ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் ஹவுசிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த வீல்ஸ் அண்ட் டயர்ஸ், ஃபோர் வீல்ஸ் அண்ட் டயர்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ஸஸ் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து தாங்கும்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஏற்படுற ஷாக்ஸு, ட்விஸ்ட்டு, வைப்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், இது எல்லாத்தையுமே வந்து செஸ்ஸஸ் தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் சடனாக ஏற்படுற லோடு எல்லாத்தையும் வந்து செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் சிஸ்டம், ஃபியூல் டேங்க், பேட்டரி, பிரேக்ஸ், ஷாக் அப்சர்வ், இது எல்லாமே மவுண்ட் பண்ணுறதுக்கும் செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் வந்து ஒரு பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு செஸ்ஸஸ் ஃப்ரேம்னா அதோடய ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின், சஸ்பென்ஷன், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இது மூணுத்தையும் தான் மெயின் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மூணு சிஸ்டத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அந்த ஃப்ரேம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய வெயிட், பேசஞ்சரோட வெயிட்டையும் வெஹிக்கிளோட வெயிட்டையும் வந்து செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட் ரஃபாக இருக்கும்போது பெண்டிங் மொமெண்ட்டும் ட்விஸ்டிங் மொமெண்ட்டும் வந்து ஏற்படும். சடனாக பள்ளமேட்டில் வந்து இறங்கும்போது அந்த ஃப்ரேம் வந்து செஸ்ஸஸ் ஃப்ரேம் வந்து பெண்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்டாகிட்டு பழைய பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும், அதுதான் பெண்டிங் மொமெண்ட் சொல்லுவோம். ட்விஸ்டிங் மொமெண்ட்டும் சில நேரத்தில் நடக்கும் டேர்னிங் அப்போ. ஸோ அதையும் வந்து செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் வந்து எதிர்கொள்ளும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், நம்ம சடனாக வண்டியை திருப்பும்போது அந்த வண்டி வந்து அப்செட் ஆகிட்டு ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணி அவாய்ட் பண்ணி அந்த வண்டி பேலன்ஸாக போகிறதுக்காக செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் வந்து பயன்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சடனாக கிடைக்கக்கூடிய த்ரஸ்ட்டு, அஸ்லரேஷன், பிரேக் டார்க், இது எல்லாத்தையுமே வந்து செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ போயிட்டே இருக்கும், சடனாக வந்து நின்றுருக்க வெஹிக்கிளை மூவ் பண்ணுறது, ஸோ சடனாக வந்து ஒரு மேடு ஏறுறது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அடிக்கிறது, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் ஹெவி லோடு வந்து ஏற்படும் செஸ்ஸஸ் மேலே. அப்போ அது எல்லாத்தையும் வந்து விஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க், பேட்டரி, அப்புறம் மற்ற யூனிட்ஸ் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக செஸ்ஸஸ் ஃப்ரேம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின், டிரான்ஸ்மிஷனில் இன்ஜின்லேயும் இருக்குது, டிரான்ஸ்மிஷனில் இருக்க டார்க், அதாவது வைப்ரேஷன், ஸோ அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கூடியது தான் செஸ்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செஸ்ஸஸ் ஃப்ரேம். ஸோ செஸ்ஸஸ் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல் ஃப்ரேம் சொல்லுவாங்க, இன்னொன்று செமி இன்டகிரல் ஃப்ரேம் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டகிரல் ஃப்ரேம் சொல்லுவாங்க. இன்டகிரல் ஃப்ரேமுக்கு வந்து, அதாவது செமி இன்டகிரல் ஃப்ரேமுக்கு வந்து ஆஃப் ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இன்டகிரல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் ஒவ்வொன்று ஒன்றா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்வென்ஷனல் ஃப்ரேம். எங்கள் கூட இருக்க பிக்சர் தான் வந்து கன்வென்ஷனல் ஃப்ரேம். ஸோ இந்த கன்வென்ஷனல் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன், இதை பார்த்த உடனே நம்மளுக்கு எங்கெங்கே என்னென்ன பார்ட் இருக்குன்றது தெளிவாக தெரியும். ஸோ எந்த இடத்துல வந்து இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ எங்கே பாடி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான போல்ட் நட் போகிறதுக்கான ஹோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சப்போர்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட வீல்ஸு, வீல் ஆக்சில்ஸு, சஸ்பென்ஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷனில் அது இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில், ரியர் ஆக்சில், ரியர் ஆக்சில் அசம்பிளி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் இருக்கிற ரெண்டு லாங் மெம்பர், அப்புறம் சென்டரில் இருக்கிறது எல்லாமே கிராஸ் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் மெம்பர் தான் வந்து செஸ்ஸஸ்க்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. செஸ்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ரிஜிடாகவும் வந்து வச்சுருக்கிறது இந்த கிராஸ் மெம்பர் தான், அதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த லாங் மெம்பர் தான் மெயின் செஸ்ஸஸில் மெயின் பார்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் எண்டும் ரியர் எண்டும், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகி மேலே வந்த மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து சஸ்பென்ஷன், அந்த வண்டி குடி கிடைக்கக்கூடிய சஸ்பென்ஷனை வந்து அந்த ஆக்சில் கிடைக்கக்கூடிய சஸ்பென்ஷனையும் வந்து இதுதான் வந்து அதிகமான குஷன் எஃபெக்டில் கொடுக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ரியர் எண்ட்லேயும் சரி குறுகலாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும், அது காரணம் நேரவாக வரும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல வந்து அந்த வெஹிக்கிளை ஈஸியாக மூவ் பண்ணுறது, டேர்ன் பண்ணுறதுக்காகவும், சின்ன ரேடியஸில் டேர்ன் பண்ணுறதுக்காகவும், அந்த ஸ்டேரிங் வந்து லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த நேரோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஷேக்கல் பேரிங்ஸு அப்புறம் பம்பர் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் வந்து மவுண்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த சேசஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க மவுண்டிங் ப்ரொவிஷன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மேக்ஸிமம் ட்ரக்ஸு பஸ்ஸஸ் அதாவது கூட்ஸ் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இதுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒன்று சேனல் செக்ஷனாக இருக்கும், அதாவது இந்த பார் ஃப்ரேம்ல லாஞ்சிடியூனல் ஃப்ரேமும் லாஞ்சிடியூனலில் மெம்பரும் கிராஸ் மெம்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐ செக்ஷனாக இருக்கும், சேனல் செக்ஷனாக இருக்கும், பாக்ஸ் செக்ஷனாக இருக்கும். இதை ஸ்டீலில் தான் வந்து செஞ்சுருப்பாங்க, இந்த மெம்பரை வந்து ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதோடய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீல் அதுவும் நிக்கலும் கலந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 3% அலாய் ஸ்டீலாக இருக்கும் அது, அதாவது மைல்டு ஸ்டீலையும் நிக்கலையும் மிக்ஸ் பண்ண ஸ்டீலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 0.3% வந்து கார்பன் மிக்ஸ் பண்ண ஷீட் ஸ்டீல் அதுதான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது செமி இன்டகிரல் அப்படி இல்லைன்னா ஆஃப் ஃப்ரேம் சேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செமி இன்டகிரல் இல்லை ஆஃப் ஃப்ரேம் சேசஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆஃபும் ரியர் ஆஃபில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் மட்டும்தான் வந்து சேசஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு மிடில் அது கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸை வந்து கிராஸ் மெம்பர்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரெட் கலரில் ஒரு மெம்பர் கொடுத்துருப்போம், கிராஸ் மெம்பர் கொடுத்துருப்போம், அதே மாதிரி ரியரில் கொடுத்துருப்போம். ஸோ சென்டரில் கொடுத்ததான் எல்லோயிஷில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த எல்லோயிஷ் வந்து நம்ம தேவையான லென்த்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்னா ஃபுல் சைஸ் ஆஃப் வெஹிக்கிள், அதான் ஆஃப் ஆர் ஃபுல் சைஸ் ஆஃப் வெஹிக்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண அந்த பவர் யூனிட்ஸு கியர் பாக்ஸு ஸ்டேரிங்ஸு இன்ஜின்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சில பஸ்ஸில் சில வெஹிக்கிள்ஸில் பார்த்தோன்னா ரியர் இன்ஜினும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடில் தான் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும், அந்த வெயிட் லோடு ஃபுல்லாகவே. சென்டரில் பார்த்திங்கன்னா எந்த வித லோடும் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ காரணம் வந்து சென்டரில் தான் வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை மாடுலேட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃப்ளோர் அந்த பஸ்ஸோட ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்லி மவுண்டடாக இருக்கும். ஸோ அது காரணம் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃப் ரியர் ஆஃப்கான பேஸாக தான் அதை வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும், ஒரு சிலதெல்லாம் வந்து சுருக்கமாக இருக்கும். லக்கேஜ் பேஸ் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் சீட்டு கீழே இருக்கும், ஒரு சிலதில் வந்து மேலே இருக்கும். சில கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நியூலி மேனுஃபேக்சர் கார்ஸு டிராக்டர்ஸு பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ளவே ரெண்டு லேயராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி செமி இன்டகிரல் ஃப்ரேம் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு கார் ஓல்டு ஃபியட் கார்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பாடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் இப்போலாம் வந்து அதை பண்ணுறதில்ல, இப்போ வந்து டேரெக்டாக இன்டகிரல் ஃப்ரேம்காக மாறிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டகிரல் ஃப்ரேம். ஸோ இன்டகிரல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து யுனைடைஸ்டு ஃப்ரேம் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரேம்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே ஏன் அதை ஃப்ரேம்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னா இங்கே சேஸ் வேறையாகவும் ஃப்ரேம் மேலே இருக்க பாடி ஃப்ரேம் தனியாகவும் இருக்காது. ஸோ அது ரெண்டுமே வந்து கம்பைண்டாக இருக்கும். ஸோ கம்பைண்டாக இருக்கும்போது அதோடய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஜின் கேபின் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ளூயிஷாக கொடுத்துருப்பேன். ஸோ இன்ஜின் கேபின் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து செப்பரேட்டாக பண்ணியிருப்பாங்க, பேசஞ்சர் அண்ட் டிரைவர் கேபினை வந்து செப்பரேட்டாக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லக்கேஜ் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது மூணுத்தையும் வந்து ஒன்றா வச்சு பில்ட் பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது கொலிஷன் ஏதாவது ஏற்படும் போது அந்த கேபின் மட்டும் தனியாக பிரேக் ஆகி நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன்ஸை வந்து பேசஞ்சருக்கு கொடுக்காமல் பேசஞ்சருக்கும் டிரைவர்ஸ் கேபினுக்கும் கொடுக்காமல் அது தடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி அண்ட் ஃப்ரேம் அது ரெண்டுமே வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பண்ணி வெல்டு பண்ணி ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாடி வந்து மொத்த லோடையுமே இந்த எடுத்துக்கும், அந்த சேசஸ் மட்டும் அந்த லோடை எடுத்துக்காது. கிடைக்கக்கூடிய எல்லா விதமான டார்க்கு சரி சடன் லோடு ஷாக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாத்தையுமே ஓவரால் பாடியே வந்து எடுத்துக்குமே தவிர வெறும் சேஸுக்கு மட்டும் அண்டர் சேஸுக்கு மட்டும் போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லோடு வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வெயிக் அந்த இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லைட்டர் வெயிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருப்பாங்க மொத்த ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து. ஸோ அதோட டிசைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது மாடர்ன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இது மாதிரி டிசைன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் மெம்பர் டியூப்லர் டிசைன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விதமான சேசஸ் ஃப்ரேம் டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது அதிகமான வைப்ரேஷன்ஸை வந்து அது உள்வாங்கிக்கிட்டு கொலிஷன் டைம்லேயும் வந்து பேசஞ்சர்ஸை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட வந்து சேசஸோட டைப்ஸ் முடியுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.